வணக்கம். நான் உங்க சப்போர்ட்டர் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல். நம்ம ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் யூடியூப் சேனல்ல பங்கு சந்தை பற்றியதான பல தகவல்களை தமிழ் முறையில தெரிவிச்சுட்டு வரோம். ஸோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பிரான்ச் அலைஸ் ரூல் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் கால்ஸ் அண்ட் கம்ப்ளீட் சப்போர்ட் தர நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இது வந்து ஃப்ரீக்வெண்டா எல்லா ட்ரேடரும் வந்து கேட்குற ஒரு கொஸ்டின் தான். இப்போ வந்து மெட்டல்ஸ்ல சில்வர் கோல்டில் இதிலலாம் வந்து வந்து கான்ட்ராக்ட் நான் பொசிஷனில் வச்சுருக்கவங்க இன்கேஸ் அந் அவங்க கான்ட்ராக்ட் பீரியட்குள்ளே பர்டிகுலர் அந்த கான்ட்ராக்ட் பொசிஷனை கட் பண்ணலனா என்ன ஆகும்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கான இது வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ant.aliceblueonline.com வெப்பேஜில் இருக்கேன். டிஃபால்ட்டாக இது யூஸ்வலாக நீங்கள் லாகின் பண்ணுறது தான், லாகின் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு சில்வர் மினியை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். மினியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். இப்போ சில்வர் மினியில் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த சார்ட் ப்ளஸ் இன்ஃபோ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சில்வர் மினியில் ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருக்கீங்க, பொசிஷனல் கால் எடுத்து வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, சில்வர் மினியோட கான்ட்ராக்ட் என் டேட் பார்த்திங்கன்னா 30th June. ஸோ இந்த மாதம் 30th June, ஆனால் டெண்டர் பீரியட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 24th June. இந்த ஸ்கிரிப்ட் இன்ஃபோ சார்ட் இருக்குது பாருங்கள், சார்ட்டுக்கு பக்கத்தில் ஸ்கிரிப்ட் இன்ஃபோ இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட் இன்ஃபோ சூஸ் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு இருக்கும். ஸோ டெண்டர் பீரியட் ஸ்டார்ட் டேட் டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூன் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டலுக்குமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, டெண்டர் பீரியட் கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக இது ரன் ஆகிட்டு இருக்க கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் கான்ட்ராக்ட், ஜூன் 30th கான்ட்ராக்ட் முடியும். ஸோ வந்து ஜூன் 30 வரைக்கும் உங்கள் பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா கேரி ஆகாது. டெண்டர் பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடினாலே வந்து என்ன ஆகும், எதர் நீங்கள் உங்கள் சைடில் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும், அப்படி நீங்கள் பண்ணலைன்னா நம்ம அலைஸ் ப்ளூ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம்லேருந்தே பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டோம் இந்த கான்ட்ராக்டில் அப்படின்னு சொல்லி. இப்போ டீஃபால்ட்டாக இப்போ ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக என்எஸ்சினா 3:10 to 3:15, 3:20 உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம்லேருந்து பண்ணுவாங்க. அதே எம்சிஎக்ஸ்னா நைட் 11:10 to 11:20, 11:15 எப்போ வேணாலும் வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகும், இது வந்து எம்சிஎக்ஸ்க்கு. அதே மாதிரி இந்த பொசிஷனுக்கு வந்து பர்டிகுலர் டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 5 PM வச்சுருப்பாங்க, ஆனால் சம்டைம்ஸ் இந்த பர்டிகுலர் டைமில் தான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்கன்னு கான்ட்ராக்டுக்கு மட்டும் சொல்ல முடியாது. அதாவது பொசிஷனில் வச்சுருக்க ஆர்டருக்கு கான்ட்ராக்ட் எண்டு டைம் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டெண்டர் பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்து தான் நாங்கள் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர, இந்த டைமில் தான் எக்ஸாக்டாக பண்ணுவோம். இப்போ 5 o'clock லாஸில் இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி, 5 o'clock எக்ஸாக்டாக க்ளோஸ் பண்ணுவோங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்க தரல. அன்றைக்கி மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடையாது. ஸோ சேஃப் அண்ட் பெட்டர் சைடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் பீரியட் முடியாது, அதாவது கான்ட்ராக்ட் 30th வரைக்கும் இருக்குன்ட்டு நீங்கள் அமைதியாக இருக்காதிங்க. ஒரு ஒரு தடவை நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது டெண்டர் பீரியட் என்னன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 24th தான் இதுக்கும் டெண்டர் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது நிக்கலோட இதுக்கு. ஸோ ஒரு ஒரு மெட்டலுக்கும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடினாலே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, உங்கள் பொசிஷனை நீங்களே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனல் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ், ரெக்வஸ்ட், கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நம்ம கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.